Viewers, welcome back வெல்கம் Go Green ஃபார்ம் இன்னைக்கு கோ கிரீன் ஃபார்மில் என்ன பார்க்க போறோம்னா சின்ன வெங்காய சாகுபடி நடவு முதல் அறுவடை வரைக்கும் என்னென்ன தொழில்நுட்பத்தில் கையாளணும் அதுவும் இயற்கை முறையில் எப்படி சாகுபடி பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிர்காலத்தில் சாகுபடி பண்ணுற சின்ன வெங்காயத்துக்கு மவுசு அதிகம்தான் மகசூலும் அதிகம்தான் இது என்னோடய அனுபவப்பூர்வ உண்மை என்னோடய ஃபார்மில் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் நான் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் எனக்கு கிடச்சிருக்கு சின்ன வெங்காயம் நடவு முதல் அறுவடை வரை ஒரு கண்ணோட்டம் வாங்க பார்க்கலாம் நம்ம பயன்படுத்துகிற காய்கறியில் ஒன்று தான் இந்த சின்ன வெங்காயம் நம்மளை ரொம்பவே கண்ணீர் விட வச்சாலும் இதுக்கு மவுசு அதிகம்தான் இதற்கு சந்தையில் நல்ல விற்பனை விலையே இருக்குது இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான் இந்த சின்ன வெங்காயம் இது எப்படி சாகுபடி பண்ணுறது இயற்கை முறையில் இந்த சின்ன வெங்காய சாகுபடி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது தாயகம் மத்திய ஆசியாவாக இருந்தாலும் எல்லா நாடுகளிலுமே இது பயிரிடப்படுறாங்க இது வெப்பமண்டலத்தில் பயிரிடக்கூடிய ஒரு பயிர் தாங்க அதுவும் இது குறுகிய கால பயிர்ன்றனால விவசாயிகள் மத்தியில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அதிக லாபமும் அதிக மகசூலும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிராகவே இது இருக்குது பருவத்தில் பயிர் செய்யணும் நம் முன்னோர்கள் ஏன் தெரியுமா சொன்னாங்க அந்த சீசனில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் கம்மியாக இருக்குமாங்க சின்ன வெங்காய சாகுபடிக்கு மூணு பட்டங்கள் ரொம்பவே ஏற்றது சித்திரை ஆணி அல்லது ஆடி மற்றும் தை இந்த மாதங்கள் சின்ன வெங்காய சாகுபடிக்கு ரொம்பவே ஏற்றது விளைச்சலுக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னா கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு மற்றும் அஞ்சு இதில் கோ ஒன்று ஐந்தோ தொண்ணூறு நாள் பயிர் மற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து நாள்லேயே அறுவடைக்கு தயாராகிடும் இதுக்கு நிலம் எப்படி தயார் பண்ணணுன்னு வாங்க பார்க்கலாம் களிமண் பூமியை தவிர நல்ல வடிகால் வசதியுடைய செம்மண் மண் உள்ள நிலம் விளைச்சலுக்கு ஏற்றுதுங்க இதுக்கு முன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் நிலத்தை எப்படி தயார் செய்யணுன்னா முன்னாடியே தானிய பயிர்களை நல்லா விதைச்சிட்டு அறுபது நாட்களுக்கு அப்புறம் அதை மடக்கி உழுவு செய்து பின்பு அதில் வேப்பங்கொட்டை அல்லது வேப்பம் பின்னாக்கு இதை கலந்து நல்லா உழவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காய சா சின்ன வெங்காய சாகுபடி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னால் இதில் நோயின் தாக்கம் மற்றும் கலை நிர்வாகம் ரொம்பவே கட்டுப்படுத்தப்படும் பின்பு நிலத்தை வந்து நல்லா உளிக்கொழப்ப வட்டக்கலப்பை கொக்கி கலப்ப மூலம் ஒரு முறை உழவு செய்யணும் ஏன்னால் வெங்காய சாகுபடிக்கு மண் எப்போவுமே தன்மையாக இருக்கணும் சின்ன வெங்காயம் அப்போ தான் நல்லா தூர் பிடிக்கும் பல்ப்பு அதாவது வெங்காயம் நல்லா பெருத்து காணப்படும் அப்புறம் ஏக்கருக்கு அஞ்சு டன் தொழு உரம் தேவைப்படும் அது கூட சூடோமோனோ ஸ்ட்ரைகோடெர்மா விரிடி அப்புறம் அசோஸ் பயிரெல்லாம் இதெல்லாம் கலந்து நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம வயலில் தூவி உழவு செஞ்சோம்னா இஸ் பெட்டர் உழவு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தி அமைக்கிறது தான் பயிரோட இடைவெளி பார்த்திங்கன்னா பாருக்கு பார் ஒன்றரை அடி ஸ்பேஸ் விடணும் செடிக்கு செடி பார்த்திங்கன்னா அரை அடி ஸ்பேஸ் இருந்தால் போதுமானது விதை நேர்த்திக்கு சூடோமோனோஸ் ஸ்ட்ரைகோடெர்மா வேரிடி அசோஸ் பயிலம் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம் பின்பு நிழலில் உலர்த்தி நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நீர் நிர்வாகம் விதைத்தவுடன் உயிர் தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூணா நாள் ஒரு தண்ணி விடணும் அடுத்து பதினைந்து நாள் கழித்து ஒரு தண்ணி விட்டால் போதுமானது அப்புறம் செடிகளோட தன்மைக்கேற்ப நம் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் அடுத்து கலை நிர்வாகம் பொதுவாக சின்ன வெங்காயத்துக்கு கை களை எடுக்கிறதே போதுமானது விதை நட்டவுடன் ஒரு கலை எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து ஒரு களை எடுக்கணும் சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் கலைகள் அண்டவே கூடாது ஏன்னால் கலைகள் மூலமாக இலைப்பேன் வேரல்கள் நோயெலாம் பரவ ஆரம்பிக்கும் அதை கட்டுப்படுத்தணும்னா கலைகள் நம்ம சின்ன வெங்காய நிலத்தில் இருக்கவே கூடாது கடைசியாக பார்த்தா அறுவடை ஆயிடுச்சு அறுவடை எப்படி நம்ம கணிக்கிறதுன்னா வெங்காயத்தோட தாள்கள் அதாவது நுனி இலைகள் வந்து கருக ஆரம்பிச்சிடும் அது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அறுவடைக்கு வெங்காயம் தரையாராயிருச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெங்காய தாளுடன் நம்ம பிடுங்கி நிழலில் உலர்த்தினா போதுமானது சின்ன வெங்காயத்தில் நோய் மேலாண்மையை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயத்தில் நோய் மேலாண்மையை பற்றி வாங்க பார்க்கலாம் இதில் முதலில் நம்ம கவனிக்கிறது இலைப்பேன் தான் இது ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த இலைப்பெண் நடவு செய்த பத்து நாளுக்கு மேலே இதன் தாக்குதல் தெரிய ஆரம்பிச்சிடும் இது வெங்காயத்தால் காய்ந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதன் இலையில் பச்சையும் சுரண்டி தின்னுடும் இதனால் இலையின் நுண்ணி பார்த்தீங்கன்னா கருகி போயிடும் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலையில் பச்சையும் இல்லைன்னா மண்ணுக்கடியில் வெங்காயம் வளர்ச்சி அடையாது இலையை எப்பவுமே நம்ம பசுமையாக வச்சுக்கணும் இந்த நோய் வராமல் தடுக்கணும்னா வெங்காயத்தை நெருக்கமாக நடவு பண்ணக்கூடாது அதிக அளவு உரமும் இடக்கூடாது இதை கண்ட்ரோல் பண்ண பத்து நாள் இடைவெளியில் கற்பூர கரைசலையை தெளிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மில்லி இஞ்சி பூண்டு கரைசலை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர்களுக்கு தெளித்து வந்தோம்னா இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது வெள்ளேயி ஒயிட்ஃப்ளை நடவு செய்த முப்பதாம் நாள் பயிர் பார்த்தீங்கன்னா பச்சை கட்டி நிற்கும் இந்த நேரத்தில் வெள்ளையை தாக்குதல் வர ஆரம்பிச்சிரும் புழுக்கள் தண்டை ஓட்டை போட்டு மேலிருந்து கீழ் நோக்கி வெங்காயத்தை சுரண்ட ஆரம்பிச்சிரும் இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ண வேப்ப எண்ணெய் கரைசல் போதுமானது வேப்ப எண்ணெய் கரைசலை தெளித்தா இந்த பூச்சியை கட்டுப்படுத்திடலாம் இதுவும் இல்லைன்னா வெட்டி சிலியம் லெக்கானி என்ற நுண்ணுயிர் திரவத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் ஐந்து எம்எல் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தது வெட்டுப்புழு பச்சையும் குறைத்த வெங்காயத்தால்ல தரமான வெங்காயத்தை தர முடியாது இதை பார்த்தா வெட்டி வெட்டிவிடும் இது தடுக்க வரப்போற ஆமணுக்கு நடவு செய்யணும் அடுத்தது பேசிலஸ் துறிஞ்சஸ் என்ற நுண்ணுயிர் திரவத்தை பத்து எம்எல் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து வாரம் இரண்டு முறை தெளிச்சு கட்டுப்படுத்தலாம் அடுத்தது அடித்தால் அழுகல் நோய் தரையை ஒட்டிய தண்டுப்பகுதி அழுகத் தொடங்கும் சூடோமோனோஸ் ஸ்ட்ரைகோடெர்மா விரிடி அசோஸ் மூணையும் அஞ்சு எம்எல் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தோம்னா இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் சின்ன வெங்காயம் நடவு செய்யும் போது நம்ம சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணும் மண்ணு பார்த்தா பொல பொலன்னு இருக்கணும் மண் இறுக்கமாகவே இருக்கக்கூடாது அப்புறம் களை செடிகள் தான் இலை இனப்பெருக்கம் செய்யும் களைகளை அப்போவே அகற்றி விடுறது ரொம்பவே முக்கியம் வேரல்கள் நோயை கட்டுப்படுத்த விதை நம்ம சரியான முறையில் செஞ்சோம்னா வேரல்கள் நோயை கட்டுப்படுத்தலாம் தொழு உரத்துடன் நம்ம அசோஸ்பைரலம் ட்ரைகோடெர்மா வெரிடி சூடோமோனோஸ் போன்ற பூஞ்சான கொல்லிகளை கலந்து ஒரு நாள் முழுவதும் நிழலில் உலர்த்தி பின்பு உழவு மேற்கொண்டால் நோய்களை கட்டுப்படுத்தலாம் அதாவது வேரல்கள் நோயை கட்டுப்படுத்தலாம் கலப்பின விதைகள் ஏதாவது இருந்ததுன்னா உடனே அதை அப்புறப்படுத்திடணும் ஏன்னா வெங்காயத்தோட பாரம்பரிய தன்மை மாறுபட ஆரம்பிச்சிடும் வெங்காயத்துக்கு ஊட்டத்தை கொடுக்க அமிர்தக்கரைசல் பஞ்சகாவியா மீன் அமினோ அமில கரைசல் கற்பூர கரைசல் எண்ணெய் கரைசல் போன்றவற்றை நாட்களுக்கு தகுந்தாப்புல நம்ம கொடுத்து வந்தோம்னா வெங்காய வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் இதனால நம்ம அதிக மகசூலும் பெற முடியும் இந்த வளர்ச்சி ஊக்கிகளை எத்தனை நாளுக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மூணு நாளில் உயிர் தண்ணி விடும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் என்ற விதம் சூடோமோனோஸை தண்ணீரில் கலந்து விடலாம் பதினஞ்சு நாளில் பஞ்சகாவியாவை ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது நூற்றம்பது எம்எல் பெர் லிட்டருக்கு பத்து லிட்டர் டேங்க் ஸ்ப்ரே பண்ணலாம் முப்பது நாளில் தரைவலி உரமாகவும் கொடுக்கலாம் அறுபது நாளில் இரநூத்தம்பது எம்எல் பெர் லிட்டரில் பத்து லிட்டர் டேங்கில் ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்து ஒவ்வொரு முறை நம்ம நீர்ப்பாசனம் செய்யும்போது அமிர்த கரைசலை ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் என்ற விதம் தண்ணீரில் கலந்து விடலாம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி நாளில் கற்பூரக்கரை கரைசலை ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த முறை மூலம் வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா நம்ம வெங்காயத்தில் அதிக சாகுபடி செய்து மகசூலை அதிகம் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ